بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் நல்வழியை பின்பற்றி வாழ்ந்த அனைவர் மீதும் இறைவனின் நல்லருளும் நிறைந்த அன்பும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களோடு ஒரு தாயிடம் பால் குடித்தவர் நண்பர் என்றும் சொல்லலாம், பால்குடி சகோதரர் என்றும் சொல்லலாம். இத்தனைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய தந்தை வேறு. இந்த அத்தனை சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. வரலாற்று ஆசிரியர்கள் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுவை வெறும் ஹம்சாவாக எழுதுவதில்லை, அமீர் ஹம்சா என்று எழுதுவார்கள். உண்மையாகவே அவர் தலைவர், மிகப்பெரிய தலைவர். போர்க்களத்தில் வாளெடுத்து கொண்டு ஹம்சா புறப்பட்டு விட்டால் அந்த தினவெடுத்த தோள்களை ஆஜா பாகுவான தோற்றத்தை அவரின் கம்பீரத்திற்கு முன்னால் எந்த எதிரியும் மிரண்டு போய் நிற்பான். சில பேருக்கு இறைவன் போரிலே கூட தந்திரங்களை திறமைகளை நல்கியிருக்கிறான். ஹம்சா இரண்டு கையிலும் போர் செய்வார்கள். இரண்டு கையிலும் இரண்டு வாள் இருக்கும், இரண்டு வாளும் இரண்டு மனிதர்களோடு மோதும். ரெண்டு கையில் வாள் வைத்து ஒரே இடத்தை நோக்கி அது சகஜம். இருவேறு துருவங்களில் போர் புரிவது இரண்டு கையிலேயும் வாள்கள். போர் தந்திரங்களில் போர் திறமைகளில் தனித்துவம் பெற்றவர் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. தனியாக இவரை மாத்திரம் 1000 குதிரை வீரர்களுக்கு சமமாக பாவிப்பார்கள் வரலாற்று ஆசிரியர்கள். உஹதனுடைய போர்க்களம் மிக அற்புதமாக போர் புரிந்து கடைசியில் முன்பே திட்டமிட்டு இவர் ஒருவரை வீழ்த்தினால் இஸ்லாத்தின் படையையே வீழ்த்தியதைப் போல என்று முடிவெடுத்த எதிரிகள் ஏற்பாடு செய்து வைத்த ஹதரத் ஜுபைர் பின் முத்இம் ரதியல்லாஹு அன்ஹுடைய கருப்பு நிற அடிமையான ஹபஷி என்பவன், வஹஷி என்பவன் அம்பெய்து மிகச்சரியாக ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹாவை வீழ்த்தினான். சாகிற வரையிலும் உயிர் பிரிகிற அந்த இறுதி வினாடி வரையிலேயும் வீரத்தினுடைய திருமகனாக சுழன்றாடி போர் செய்த பெருமேதை ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு. முதன் முதலாக மதீனாவுக்கு போனதற்கு பிறகு 13 வருஷம் அடி வாங்கி கொண்டு மட்டுமே இருந்த முஸ்லிம்களுக்கு போருக்கான அனுமதி கிடைத்த போது முதற்கட்டத்திலேயே நபிகள் நாயகம் அவர்களால் நியமிக்கப்பட்ட தளபதிகளில் ஹதரத் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடங்குவார்கள். சீரா இப்னு ஹிஷாம் உள்ளிட்ட நூல்களில் அதனுடைய ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள், அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனின் சிங்கம், ரசூலின் சிங்கம் என்று இரண்டு பெயர்களை இவருக்கு மாத்திரம் வழங்கினார்கள். ஹம்சா ரதியல்லாஹுக்கு பேர் அது அசதுல்லா வ அசது ரசூலில்லா, அல்லாஹுவின் சிங்கம், ரசூலுல்லாஹுவின் சிங்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிறிய தந்தைகளில் அடுத்தடுத்து சேர்ந்தவர்கள் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுலாம் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சிறிய தந்தையாகிய அல்லாஹு அன்ஹு அடைந்த சிறப்பை போல யாரும் அடையவில்லை.
பத்ரு போர்க்களத்திலே கலந்து கொண்டவர் மாத்திரமல்ல, மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலுடைய கட்டிட பணியிலே கலந்து கொண்டவர், மஸ்ஜிதுன் நபவியை நிர்வகிக்கிற பொறுப்பிலே இருந்தவர். இத்தனை சிறப்பும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தந்தைமார்களில் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அன்ஹுவை தவிர வேறு யாருக்கும் இந்த சிறப்பு கிடைக்காது. எல்லோருக்கும் யாராவது போய் இஸ்லாத்தை எடுத்து சொல்வார்கள், உடனே அவர்கள் இஸ்லாத்தில் சேருவார்கள். அப்படித்தானே நடக்கும். யாரும் போய் எடுத்து சொல்லாமல், அழைப்பு கொடுக்கப்படாமலேயே தானாக இந்த மார்க்கத்தை விளங்கி கொண்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாரே அர்க்கம் என்கிற அர்க்கமனுடைய வீட்டிலே ஆலோசனையிலே இருந்தபோது நேராக போய் தானாக மனமு வந்து யாருடைய அழைப்பும் இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்பதாக அறிவிப்பார்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு. வரலாற்று புகழ்ச்சிகள் பெருமைகள் ஏராளமற்றவற்றிற்கு சொந்தக்காரர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நபி பட்டம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி மக்காவில் நிறைய பேர் நண்பர்கள் இருந்தாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர்கள். அதில் முக்கியமான நண்பர் இந்த ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள். இது போன்ற சில விஷயங்களில் தான் மற்றும் ஒரு சிறிய தந்தையான அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுவை விட இந்த ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவுக்கு சிறப்பு ஏராளமாக இருக்கிறது. ஒரு சில சஹிஹான அறிவிப்புகள் பிரகாரம் நாம் சரித்திர நூல்களை பார்த்தால் அங்கே இப்படியும் செய்தி உண்டு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா அம்மையாருக்கும் இடையிலே நடைபெற்ற திருமண பேச்சுவார்த்தையை முன்னின்று இறுதி செய்தவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவர். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹுவுடைய அன்ஹாவுடைய தந்தை ஹுவைலித் என்பவர் அவரிடத்திலே போய் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகள் மாத்திரமே நடந்து கொண்டிருந்த நிலையில் அங்கே அமர்ந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கும் திருமணம் என்பதை கடைசியாக ஃபைனல் செய்தவர்கள், அதை உறுதிப்படுத்தியவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவர்கள். பொதுவாகவே அக்காலத்தில் திருமணங்கள் இன்றைக்கு இருப்பது போல ஹுத்துபாக்களோ துவாக்களோ இதுவெல்லாம் ஈஜாபு கபூலுகளோ ஒன்றுமில்லை. இரண்டு தரப்பு மக்களும் வந்து அமர்வார்கள். பெண் வீட்டுக்காரர்கள் அவர்களை புகழ்ந்து கவிதை படிப்பார்கள், யாராவது எழுந்து உரையாற்றுவார்கள். அதுபோல மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எழுந்து அவர்களின் பெருமைகளை குறித்த கவிதைகளை படிப்பார்கள், யாராவது பேசுவார்கள். அந்த அடிப்படையில் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பற்றி நிறைய பெருமைகளை பேசி இஸ்லாத்தில் சேராத அந்த காலத்திலேயே ரசூலை பற்றி புகழாரம் சூட்டி ரசூலின் திருமண சபையிலே பேசியவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு. நபிகள் நாயகத்தின் வரலாறோடு ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவின் வரலாறு என்பது பின்னி பிணைந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவினுடைய இழப்பில் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட நேரத்தில் அடைந்த துக்கத்திற்கும் துயரத்திற்கும் அளவே இல்லை. ரொம்ப பிரியமா இருப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகுவதற்கு முன்னால் கடைசியாக ஏதாவது கபர்களுக்கு போயிருக்கிறார்கள் என்றால் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவின் கபர் தான். வஃபாத் ஆகுவதற்கு முன்பு கபரிலே சென்று ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவை ஜியாரத்து செய்துவிட்டு திரும்பி வந்து வஃபாத் ஆகிவிட்டார்கள். ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவின் மீது இவ்வளவு ஆழமான அன்பும் பற்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. 9 வருஷம் இஸ்லாத்திலே சேர்ந்ததிலே இருந்து அந்த 9 வருஷமும் ஒட்டு மொத்தமாக முஸ்லிம்களுக்கான மிகப்பெரிய தலைவராக பிரதிநிதியாக திகழ்ந்தவர்கள் ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹு. முதன் முதலாக பப்ளிக்காக கஅபாவிலே தொழுகலாம் என்று முடிவெடுத்த போது நீங்களெல்லாம் இவர் தலைமையில் செல்லுங்கள் என்று முதலில் தொழப்பட்ட பப்ளிக் தொழுகைக்கு முஸ்லிம்களை கஅபாவிற்கு அழைத்து அணிவகுத்து நிற்க வைத்த பெருமை ஹம்சா ரழியல்லாஹு அன்ஹுவை சேரும். இன்னமும் எத்தனை சிறப்புகளை சொல்ல. ஹம்சா உண்மையாகவே உலகத்தின் உயிர் தியாகிகளுக்கெல்லாம் தலைவர். ஒரே ஒரு செய்தி அவரை பற்றிய மிகப்பெரிய நிறைவுக்கு மிகச்சரியாக இருக்கும். சஹாபாக்களில் எந்த சஹாபிக்கும் இந்த சிறப்பு இல்லை. இறந்து போனால் ஜனாசா ஒரு தடவை தொழ வைப்பார்கள். சில நேரங்களில் சர்ச்சைகளில் இரண்டாவது முறை தொழ வைக்கப்படுவது உண்டு.
எதுவும் இல்லாமல் இவருக்கு துவா செய்ய வேண்டும் என்கிற நன்னோக்கில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 முறை ஜனாஜா தொழுதார். 70 முறை ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்காக வேண்டி ஜனாஜா தொழுதார்கள் என்றால் அவரின் மாபெரும் சிறப்பும் அல்லாஹு ரசூலுக்கு இடத்துல இருந்து அவருடைய அந்தஸ்தும் நமக்கு புரிய வருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹுவை போல மனோதிடத்தை, வீர உணர்வை, தியாக மனப்பான்மையை, இஸ்லாமிய வாழ்வை அல்லாஹ் இந்த சமுதாயத்தின் எல்லோருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.